ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு விஜிஸ் ஹெல்த்தி ஃபுட். வெயிட் லாஸ்க்கு ஒரு ப்ரோட்டீன் ரிச் தோசை ஒன்று பார்க்கலாம். அதுக்கு நான் 1.5 கிளாஸ் காராமணி எடுத்திருக்கேன், ஒரு காய்ப்பொடி அளவு வரகரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் வரகரிசிக்கு பதில் இட்லி ரைஸ் கூட எடுத்துக்கலாம். நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஒயிட் பாலிஷ்டு ரைஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தோசைக்கெலாம் நீங்கள் மில்லட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தோசை மொறு மொறுன்னு வேணும்னா நீங்கள் 1 கிளாஸ் பருப்புக்கு 1/2 கிளாஸ் அரிசி சேர்க்கலாம், நல்லா வரும். நான் ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்கணும் அப்படின்றதுக்காக பருப்பு அதிகமாக சேர்த்துருக்கேன். இதுவும் நல்லாயிருக்கும், நான் ஓவர் நைட் ஊற வச்சுருக்கேன். அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி வந்திருக்கு. நான் இதில் கொஞ்சம் மசாலாலாம் சேர்க்குறேன். நீங்கள் பச்சை மிளகாக்கு பதில் மிளகு கூட சேர்த்துக்கலாம். இது ஏன் சேர்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா, தோசை நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அதே நேரத்தில் சில பேருக்கு பருப்பெல்லாம் சாப்பிட்றதுனால கேஸ்ட்ரிக் ட்ரபிள் இருக்கும். ஜீரகம், மிளகு, பெருங்காயம் இதெல்லாம் நம்ம சேர்த்து அரைக்கிறதுனால கேஸ்ட்ரிக் ட்ரபிள்லேருந்து ஒரு நல்ல ரிலீஃப் கிடைக்கும். அரைச்சிட்டு உப்பு போட்டு கரைச்சிக்கோங்க. இது புளிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் அப்படியே ஊற்றலாம். காராமணியில் பார்த்தீங்கன்னா அதிகமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது வெஜிடேரியன் மீட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா நான்வெஜ்ஜில் கிடைக்கிற ப்ரோட்டீன்ஸ்க்கு ஈக்குவலான ப்ரோட்டீன் நம்மளுக்கு இந்த பிளான்ட் பேஸ்டு ஃபுட்லேயும் கிடைக்கும். ஹை ஃபைபர் இருக்குது, ப்ரோட்டீனும் ஃபைபரும் இருக்கிறதுனால நம்மளுக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எல்லா ஃபுட்டுமே பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் தான் பண்ணுமே தவிர, நீங்கள் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் இல்லாமல் எந்த ஃபுட்டு சாப்பிட்டாலும் உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகாது. கண்டிப்பாக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் இருக்கணும். இது சாப்பிட்றதுனால நம்மளோட இம்யூன் சிஸ்டம் நல்லா இம்ப்ரூவ் ஆகும், எனர்ஜி பூஸ்டப் ஆகும். 7 மணிக்குள்ளே இயர்லி டின்னராக நம்ம இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளோட ஸ்ட்ரெஸ் எல்லாம் நல்லா காம் டவுன் ஆகி நம்மளுக்கு ஒரு நல்ல தூக்கத்தை கொடுக்கும். நம்மளோட ஹேர் லாஸ்க்கும் ஸ்கின்க்கும் கூட ரொம்ப நல்லது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.